அனைத்து நண்பர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா SSD. E4125ல நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ SSD, அதை எப்படி இன்ஸ்டால் பண்றதுங்கிறது தான் இந்த வீடியோ பார்க்குறோம். நிறைய பேர் கேட்டிருந்த வீடியோ தான் இது. E4125க்கு எப்படி வந்து SSD இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு தான் நான் வந்து ரெண்டு லேபையுமே நான் பிரித்து வச்சிருக்கேன். ரெண்டு லேபையும் பிரித்து தான் வச்சிருக்கேன். இதில் எப்படி SSD இன்ஸ்டால் பண்ணலாம் நான் ஒரு எனக்கு ஒன்று தோணுச்சு. ஏன் வந்து இந்த E4125 வந்து ப்ராசர்லையும் ரேம்லையும் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் லேபு, இதில் SSD போட்டோம்னா என்கிட்ட கம்பேர் பண்ணுறதுக்கு E4115 தான் இருக்குது. அது ஓல்டு, 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் அதுக்கு இதில் SSD போட்டு அது கம்பேரிசன் பண்ணால் சிலர் சொல்லுவாங்க இது வந்து ப்ராசரும் ஹையு, அது இல்லாமல் ரேமும் கொஞ்சம் ஹையாக இருக்குது, நீங்கள் இதில் SSD போட்டு அது கம்பேரிசன் பண்ணால் எப்படி இருந்தாலும் ஸ்பீடு இது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து E4115 போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பழைய லேபு தான் அப்படின்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் பழைய லேபு, ஆனால் சேம் தான் மாடல், எல்லாமே சேம் தான். இந்த பழைய லேபில் தான் நான் வந்து இப்போ SSD போட்டு E4125க்கு கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேர் பண்ணி இது இதோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுற அளவுக்கு அதோட பர்ஃபார்மன்ஸ் SSD இருக்காது. ஆனால் இதுலேயே SSD போட்டு அந்த லேபை வந்து ஓவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து இது வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிருக்கு. இதுலயே இந்த இதுனா நீங்கள் அதில் SSD போட்டால் இன்னும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நினச்சி பாருங்க. ரேம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, ரேமை விட SSD தான் மெயின். உங்கள் லேகிங் பாயிண்ட் எல்லாமே டிரான்ஸ்லேஷன் ஸ்பீட்லேருந்து எல்லாமே A to Z எல்லா இதுவுமே SSD இருக்குது. உங்களுக்கு ரேம் கூட அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ண தேவை, இருக்கிற 4GB போதும், SSDயே போதும். நீங்கள் மெயின் ஹார்டிஸ்க்கு SSD யூஸ் பண்ணுங்கள், செகண்டரி ஹார்டிஸ்க்கு உங்கள் லேபோட ஹார்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரே சட்டாக்காடி ட்ரேன்னு சொல்லுவாங்க, செகண்டரி சட்டாக்காடி ட்ரேன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து சேண்டா சிடி ட்ரைவ் போகிற இன்செட் பண்ணுற சைடில் வந்து நம்ம இது போட்டுக்கலாம். அது வீடியோ வேணும் கேளுங்க. இப்போ இதில் எப்படி SSD போடுறது அப்படிங்கிறது, இதுக்கு முன்னாடி கூட இது டிசசம்பிளிங் வீடியோ போட்டிருக்கேன், அது கூட நான் கார்டும் தரேன், கீழே லிங்க்கும் தரேன். அது எப்படி வந்து டிசசம்பிளிங் பண்ணுறதுன்னு ப்ராப்பராக தெளிவாக போட்டிருப்பேன், அந்த வீடியோ கூட பாருங்கள். ஓகே, இதில் வந்து இந்த ஸ்டிப் வந்து மாறும். E4115 இது, அது E4125. இதில் வந்து இந்த ஸ்டிப் டைப் மட்டும் ஆடிஸ் கால்ட்டுகளை மாறும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கழட்டிக்கோங்க. இந்த ஸ்டிப் வந்து இது லாக் தூக்கி விடுற மாதிரி இருக்கும், இதில் இழுக்கிற மாதிரி இருக்கும் அதில். ஓகே, நம்ம வந்து E4115 தான் SSD போட போகிறேன். SSD போட்டு E4125 வந்து நான் கம்பேர் பண்ண போகிறேன். அதோட ப்ராசரும் ஹை, அதோட ரேமும் ஹை, அது DDR4 விஷன், DDR3 விஷன். இது வந்து நம்ம அதில் போட்டு இது கம்பேர் பண்ணோம்னா இது ஓவர் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பழைய லேப்டாப்புங்க அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அதுக்காக தான் இதில் SSD போட்டு அதுக்கு கம்பேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடு, டிரான்ஸ்லேஷன் ஸ்பீடு, ஆப் அப்ளிகேஷன் ஓப்பனிங் ஸ்பீடு எல்லாமே ஆன் ஆஃப்லேருந்து எல்லாமே டோட்டலாக வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் இந்த வீடியோ மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள், இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப எஃபெக்ட் பண்ணி எஃபெக்ட் போட்டிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு இந்த யூடியூப்பில் எதுவுமே வந்ததில்லை, நானாக எஃபெக்ட் போட்டு அமௌண்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இது வரைக்கும் மெட்டீரியல் வாங்கி நான் வந்து வீடியோ போட்டது எல்லாமே என்னோடய ஓன் மணிலிருந்து தான். நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். சுதந்திர தினம் இன்னைக்கு நம்ம 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோங்கிறது சந்தோஷமும் இருக்குது. என்னடா இப்போதான் 5K வர போகிறா அப்படின்னு சொல்லியிருந்தானே பார்க்குறீங்களா, 1 மந்தில் கிட்டத்தட்ட 6000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு அந்த அளவுக்கு வீடியோ பண்ணியிருக்கோம், நைட்டு பகல்னு உங்களோட சப்போர்ட்டிவால் தான் நான் வந்து வீடியோ போடனேன். எனக்கு இது சந்தோஷமாக இருக்குது. 10K வரப்போகிறோம், இத்தனைக்கும் 10K சப்ஸ்கிரைபர்ஸ், வா சூப்பர். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, 1 லேக்கே வரலாம். உங்களோட சப்போர்ட் தான், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சுதந்திர தினம் என்னோட மறக்காத ஒரு சுதந்திர தினமாக இருக்கும், உங்களுக்கும் இது போல் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய தெரியட்டும், நிறைய பேர் வந்து இதனால் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு இது சந்தோஷம் இருக்குது. ஓகே,
இன்னொரு டைம் கூட சொல்லுங்க, சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இதுல வந்து SSD எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதோட ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நாங்க பார்க்க போறோம். வேற எந்த மாதிரி எதனாச்சும் செகண்டரி ஹார்ட் டிஸ்க் போடுறது எப்படிங்கிறது வீடியோ வேணாலும் சொன்னீங்கன்னா நான் பண்றேன். ஓகே, இந்த நம்ம லேப்டாப் சர்வீஸ் கம்ப்யூட்டர் சர்வீஸ் பத்தி நிறைய வீடியோ பண்ணிருக்கோம், அது பிளேலிஸ்ட் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும். நம்மளோட சேனல் வந்து நல்லா க்ரோவா போயிட்டே இருக்கு, எல்லாம் உங்களால தான். சரி வாங்க, SSD எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, ரெண்டு லேபையும் நான் சைட் பை சைட் வச்சிருக்கேன். இது E41 15, இது E41 25. ரெண்டுக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் போர்டு டிஃப்ரென்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு இருக்காது. ஓகே, இதுல என்னன்னா மெயினா வந்து ஹார்ட் டிஸ்க் கால்ட்டுக்குல ரெண்டு இது இருக்கும், ஸ்டிப் டைப்பு. இந்த இது வந்து E41 15ல இது வந்து ஸ்டிப் இழுத்து விடுற மாதிரி இருக்கும். அதே E41 25 வந்துச்சுன்னா ஸ்டிப் வந்து லாக் ஓப்பனர் மாதிரி இருக்கும், இந்த லாக் வந்து ஓப்பனர் மாதிரி இருக்கும், இந்த லாக் வந்து ஓப்பன் பண்ற மாதிரி இருக்கும். லாக் ஓப்பன் பண்ணி ரெண்டு சைடும் லாக் இருக்கும், இந்த ஒரு சைடு ஸ்டிப் மட்டும், அந்த ஸ்டிப்புக்கு எதுவும் இருக்காது, அதுவும் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் சேம். ஓகே, இப்போ இந்த ஆடு கழட்ட போறோம். நம்ம மொத்தம் 4 ஸ்க்ரூ இருக்கும், இந்தாண்ட ஒரு ஸ்க்ரூ, இந்தாண்ட ஒரு ஸ்க்ரூ, இங்க ஒரு ஸ்க்ரூ, இங்க ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ கழட்டிக்கலாம் ஃபர்ஸ்ட். நான் ரெண்டு ஸ்க்ரூ கழட்டி வச்சிட்டேன் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி டிஸ்அசம்பிளிங் வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிப் எப்படி பண்ணணும்னா, அந்த ப்ளூ கலர் ஸ்டிப் ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து பிடிச்சி எடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லாவே பிடிச்சி எடுக்கலாம். அதே மாதிரி இந்த யூஎஸ்பி போர்ட்டை கூட கழட்டி வச்சிடலாம், அதே மாதிரி இந்த யூஎஸ்பி போர்ட்டை கூட கழட்டலாம். ப்ளூ ஸ்டிப் மட்டும் எடுத்துக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு போடுறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா, இந்த நட்டை கழட்டிட்டு இந்த யூஎஸ்பி போர்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டிப் நல்லா சொல்லிக்கோங்க. ஓகே, இப்போ ஆடிஸ்க்கு வந்து இப்படி லைட்டாக ஷேக் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இப்போ ஆடிஸ்க்கு எடுத்தாச்சு, எடுத்துட்டோம். இதில் இருக்கிறத நம்ம இந்த கேஸ் எடுக்கணும், இந்த கேஸ் எடுத்தால் தான் நம்ம SSD இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண முடியும். கேஸ் நட், இது வந்து 1 2, இதில் 1 2 3 4 நாலு நட் இருக்கும், அந்த நாலையும் கழட்டிக்கணும். கழட்டியாச்சு, தனியாக வந்துருச்சு, இதுதான் நம்மளுக்கு வேணும். ஓகே, ஆடிஸ்க்கு வந்து ஒரு பக்கம் வச்சுக்கோம். இப்போ SSD எடுத்துக்கும், SSD கிங் ஸ்டாண்ட் வந்து 240 GB. நம்ம ஜஸ்ட் வந்து OS மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 2400 வருது. நான் இதுக்கான லிங்கோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா வாங்கிக்கோங்க. நான் வந்து செகண்டரி ஆர்டிஸ்டுக்கான அந்த காடி ட்ரேவும் வந்து லிங்க் தரேன், அதையும் கூட வேணா பை பண்ணிக்கோங்க, அதுவும் லிங்க் தரேன். ஓகே, இது வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணோம், எந்த பொசிஷன்ல இருந்துச்சோ அந்த பொசிஷனில் வச்சு பார்த்துக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்க்ரூ பண்ணியாச்சு, 240 GB கிங் ஸ்டாண்ட் வந்து இந்த கேஸில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் லேபில். இந்த பொசிஷன் கரெக்டாக அந்த வந்து செட்டப் போட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த இதுக்கும் அதுக்கும் நேராக பார்த்துக்கிட்டு கரெக்டாக அந்த இதில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உட்காந்துக்கும், இப்படி உட்காந்துக்கும். இதுக்கப்புறம் இந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப்பை வந்து பொறுமையாக போடுங்க, போடக்கல. ஓகே, இது வந்து கீழே வரும். ஓகே, இப்போ SSD போட்டாச்சு, இந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டுக்கிட்டு பேனல் போட்டுக்கோங்க. பேனல் போட்டுக்கலாம். இப்போ பேட்டரி போடுறத பற்றி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த கோடு இருக்கிறது மேலேயும் கீழே டாட் இருக்கிறது கீழேயும் வரணும்னு கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக அனுப்பிடுங்க. அதுக்கான வீடியோ E41 25 கவர்மெண்ட் லேப்டாப் சர்வீஸ் வீடியோஸ் எல்லாமே கீழே லிங்காக தந்திருக்கேன். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லேப் எப்படி கலட்டுறது, என்னென்ன பண்ணும், ஃபுல் டோட்டல் சர்வீஸ் வீடியோவும் வந்து போட்டிருக்கேன். சரி, ஓகே, இப்போ வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து OS இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஸ்பீடு பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். E41 25 இது, E41 15 இது. இது பழைய லேப்டாப், இது இப்போ நியூவாக கொடுத்த லேப்டாப். இதில் வந்து நான் நார்மல் ஆர்டிஸ்ட் தான், லேப்லேயே வந்த ஆர்டிஸ்ட் தான். இதில் நான் SSD போடல.
இதுல எஸ்எஸ்டி போட்டிருக்கேன் E4115ல. ஏன்னா நியூ மாடல் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் அதிகம், ஓல்டு மாடல் பர்ஃபார்மன்ஸ் கம்மி அப்படிங்கிறதுனால எஸ்எஸ்டி போட்டால் இது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும், இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் போட்டிருக்கேன். அது பர்ஃபார்மன்ஸ் அதிகம் அதனால தான் எஸ்எஸ்டி அப்படி ஃபாஸ்ட்டாக காட்டுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து இதோட ரெண்டு மாடலும் என்னென்ன எஸ்எஸ்டி ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் காமிச்சிட்டு ரெண்டையும் சேம் டைமில் பூட் பண்ணுறேன். ஆனால் வெறும் ஓஎஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸும் போடல, ஜஸ்ட் வந்து ஓஎஸ் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இதுலேயும் 4GB ரேம் தான் இருக்குது, இதுலேயும் 4GB தான் ரேம் இருக்குது, இதில் 4GB DDR4 இருக்குது, இது DDR3 இருக்குது. ஓகே, இதை வந்து பூட்டப் பண்ணலாம். ஓகே, ரெண்டும் பயாஸில் இருக்குது, அதோட இன்ஃபர்மேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது, நான் காட்டுறேன் இருங்க. இது இனோவா E4125. இது வந்து பயாஸ் அப்படியே தான் இருக்குது, நான் எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணல. அதுக்கப்புறம் பாருங்கள் AMD ப்ரோ A4 சீரீஸ் இது. அப்புறம் 4GB ரேம் இருக்குது இதில் வந்து. அப்புறம் இந்த லேப் பார்க்கலாம், E4115. இது வந்து பயாஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. அது இல்லாமல் AMD ப்ரோ A4 சீரீஸ் வந்து 3550 கொடுத்துருக்காங்க. இது வந்து சிஸ்டம் வருது 4GB தான். கீழே கிங்ஸ்டன் ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன், எஸ்எஸ்டி போட்டிருக்கேன் இதில். அதில் வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க் இருக்குது, இதில் வந்து எஸ்எஸ்டி இருக்குது. ஓகே, இது ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டு புட்டப் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன், இப்போ வந்து பூட் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டையும் சேம் டைம் ஆஃப் பண்ணிக்கேன் ஃபஸ்ட்டு. ஓகே, கம்ப்ளீட்டாக ரெண்டும் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ சேம் டைம் பவர் பட்டன் அழுத்துறேன். ரெடி, 1, 2, 3. ஓகே, எஸ்எஸ்டி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பூட்டப் ஸ்க்ரீன் வந்துருச்சு, அதில் உங்களுக்கே தெரியும் இதில் எஸ்எஸ்டி இருக்குது, இது நார்மல் HD இருக்குது. எவ்வளோ நேரம் பூட்டப் ஸ்க்ரீன் ஆகுதுன்னு பாருங்கள். ரெண்டும் சேம் ஓஎஸ், சேம் வெர்ஷன் ஓஎஸ், சேம் ரேம், ரேம் வேரியேஷனில் ஸ்பீடாகவும் இருக்கும் இது. அது இல்லாமல் போர்ட்லேயும் வந்து இது வந்து ப்ராசரும் ஸ்பீடு தான். ஆனால் வந்து எஸ்எஸ்டி போட்டோன்னே இது வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து ரன் ஆகிடுச்சு, வந்து ஃபாஸ்ட்டாக பூட் ஆகி ஆன் ஆகிடுச்சு. இது வந்து என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத ரைட் கிளிக் பண்ணி கம்ப்யூட்டர் ப்ராப்பர்டிஸ் போய் காமிக்கிறேன். என்ன ரேம் இதுங்கிறதும் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், எந்த ஒரு எக்ஸ்டென்ஷனபிளும் இல்லை, எந்த அளவு இதுவும் இல்லை. ஓகே, இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ், ரெண்டையும் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து பார்ப்போம். ரெண்டும் 4GB ரேம் தான் கொடுத்துருக்காங்க. யூஸபிள் வந்து 3.46 இது யூஸ் பண்ணுது, இது வந்து 3.84 யூஸ் பண்ணுது. அந்த ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் ரெண்டும் சேம் கான்ஃபிகரேஷன் தான். ஆனால் வந்து இதா கொஞ்சம் வந்து ஹையான லுக்கில் இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஓல்டு மாடல் லேப் தான். நான் வந்து இப்படி எப்படினாலும் இது கொடுத்து கூட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பக்கம் இருக்கும். இது வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எஸ்எஸ்டி போட்டோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது வந்து அதுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் எஸ்எஸ்டி வந்து எவ்வளோ பழைய லேப்டாப் இருந்துச்சுனாலும் அது பூட்டப் ஃபாஸ்டப் பண்ணுறது, இந்த பர்ஃபார்மன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுறது கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது, ஸ்பீடாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது கொஞ்சம் ஹையண்டான சாஃப்ட்வேர்ஸ் வந்து ரன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓவர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரெண்டுலேயும் நம்ம வந்து ஒன்றரை ஷேர், அப்புறம் ஃபோட்டோஷாப் அண்டு GTA 5 ரெண்டுலேயுமே இருக்குது, சேம் தான். ரெண்டுலேயும் சேம் தான் இருக்குது. நம்ம இப்போ ஃபிலிமராகவும் ஓப்பன் பண்ணி சேம் டைமில் ஓப்பன் பண்ணுறோம், ஃபோட்டோஷாப்பும் சேம் டைமில் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சில டேட்டாஸ் வந்து சம்திங் காப்பி ஆகிற டைம் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது பார்க்கலாம், எவ்வளோ ஸ்பீடில் காப்பி ஆகுதுங்கிறது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம PC மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டையும் சேம் டைமில் ஓப்பன் பண்ணு. SSD வந்து ஃபாஸ்ட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு, இது வந்து ஸ்லோவாக தான் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்தது நம்ம ஃபிலிமரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேம் டைமில் ஓப்பன் பண்ணிக்கிறோம். SSDல ரன் ஆகிடுச்சு, ஸ்க்ரீனில் வந்துடுச்சு. இன்னும் இது லோட் ஆகிட்டு இருக்கு,
இது வந்துருச்சு, அது ஓப்பன் ஆயிடுச்சு ஃபுல்லாக, எஸ்எஸ்டி ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு, ஹெச்டி வந்து இன்னும் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே இப்போ தான் லோட் ஆகி ஓப்பன் ஆயிருக்கு. ரெண்டு சென்ட்ரல் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே இப்போ ஃபோட்டோஷாப் 64 பிட்டை ஒரு ரெண்டும் சேம் டைமில் ஓப்பன் பண்ணலாம். அங்கே எஸ்எஸ்டி ஃபர்ஸ்ட் லோட் ஆயிடுச்சு, ஹெச்டி இன்னும் லோட் ஆகிட்ருக்கு, இப்போ தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே ரெண்டையும் சேம் டைமில் க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே அடுத்தது வந்து இந்த GTA 5 வந்து காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிவிட்டு நம்ம இப்போ உள்ளே வந்து ஒரே ஒரு டிஸ்க் தான் இருக்குது, சி டிஸ்க் மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்குது. நம்ம சி டிஸ்கில் தான் இப்போ ரெண்டுமே வைக்க போகிறோம். எவ்வளோ வேகத்தில் காப்பி ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துடலாம். பேஸ்ட் கொடுத்துட்டேன், ரெண்டுலேயும் கண்டினியூ கேட்குது, கண்டினியூ கொடுப்போம். பாருங்கள் ரெண்டுலேயும் எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஸ்பீடு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து சம்திங் 200 MB மேலே போயிட்டுருக்கு, இது வந்து 46-45 MB தான் போயிட்டுருக்கு. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இது தான். எஸ்எஸ்டி வந்து 10x ஸ்பீடில் போயிட்டுருக்கு, அது வந்து 1x ஸ்பீடு. அதுக்கு கம்பேர் பண்ணக்குள்ள இது ட்ரான்சாக்ஷன் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடில் இருக்கு. இது வந்து 44 MB, அது 200 MB மேலே போயிட்டுருக்கு. வெறும் 7.5 GB ஃபைல ஜஸ்ட் ஒரு 1 மினிட் கூட ஆகல காப்பி ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து டைமிங் வந்து 2 மினிட்ஸ் 30 செகண்ட்ஸ்னு காட்டுது, கிட்டத்தட்ட இது ஒரு 3 நிமிஷம் to 5 நிமிஷம் எடுத்துக்கும் அந்த இது ஃபைலு. அதுக்குள்ளே நம்ம வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட பார்த்துடலாம். ஸ்டார்ட் ஆர் ரெண்டி ஒரு முடியும், எஸ்எஸ்டியில் ஓப்பனே ஆகிடுச்சு. இன்னொரு இது ரிப்ரெஸிங் ஆகிட்டே இருக்கு ஹெச்டி. இன்னும் வந்து ஃபைல் காப்பி ஆகிட்ருக்கு ஹெச்டியில். இது கம்ப்ளீட்டாக எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே இப்போ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ரெண்டையும் ஷட் டவுன் முடிப்போம் சேம் டைமில். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷட் டவுனோ எது ஷட் டவுன் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ஷட் டவுன் ரெண்டும் சேம் டைமில் கொடுத்துட்டேன். கீழே பாருங்கள் லைட் எரியுது, இதுலேயும் லைட் எரியுது. எது இல்லை இந்த லைட் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆகுதுன்னு பாருங்கள். எஸ்எஸ்டி ஃபர்ஸ்ட் வந்து லைட் ஆஃப் ஆயிடுச்சு. இது பாருங்க இன்னும் ஆனில் தான் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கு இன்னும் ஆனில் தான் இருக்குது, இப்போ தான் ஆஃப் ஆயிருக்கு. எஸ்எஸ்டிக்கும் ஹெச்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.